கண்டேன் கண்டேன் உயிர் காதல் நான் கண்டேன் 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 எதிர்காலம் நான் கண்டேன் கண்டேன் ஹாய் கள்ளிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மாடியில் செழிப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய கத்தரி செடிகள், அதில் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கத்தரி காய்கள், நிறைய பூக்கள் பிஞ்சுகளை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த கத்தரி செடி மாடியில் வளர்க்குறதுக்கு சூப்பரான சில டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனல் சப்ஸ்கிரைபர் எஸ் காயத்ரி அக்கா, நான் இன்றைக்கி வந்து கத்தரிக்காய் விதைச்சிருக்கேன், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. இந்த வெள்ளை கத்திரி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. பொதுவாக கத்தரி செடிகளை வளர்க்க என்னென்னலாம் நம்ம முறைகளை பின்பற்றணும் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துட்ருக்க விஷயங்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். சம்மரில் கத்தரி விதைகளை நீங்கள் நாற்றுகளாக இடும் பொழுது காலை மாலை ரெண்டு நேரமும் தண்ணி தெளிச்சிட்டு வரணும். செடிகளுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி மூடாக்கு கொடுக்கணும். நாற்றுக்கள் முளைத்து வர 2-3 வார காலம் ஆகுங்க. ஒரு ஜான் நாற்று வளர்ந்த பிறகு நீங்கள் பிடுங்கி வேறொரு இடத்துல நட்டிங்க அப்படின்னா அந்த கத்தரி செடியுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். கத்தரி நாற்றுகளை பிடுங்கி 2 மாதத்துக்கு பிறகு பூத்து காய்கள் அறுவடைக்கு ரெடி ஆகும். கத்திரிக்காய் பறிக்க வந்திருக்கீங்களா? சரி வாங்க, சீக்கிரம் பறிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காயை வந்து பிடிங்க, பாத்திரத்தை பிடிங்க 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 பிடிங்க. பறிச்சிடலாமா? இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, குட்டி ப்ளூ கத்திரிக்காய். வாங்க கீழே இறங்கி வாங்க. கத்தரிக்காய்களை அறுவடை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயுடைய தோல் வந்துட்டு நல்ல பளபளப்பாக, அதாவது ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம கத்தரிக்காய்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா கத்தரிக்காய்கள் முற்றி அந்த தோலில் வந்துட்டு வரி வரியாக அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக மாற ஆரம்பிக்கும், அதாவது தோல் வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்ம அதை வந்து விதைக்கு விட்டுட்டு அதிலிருந்து விதைகள் எடுத்துக்கலாம். கத்தரிக்காய்களை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு வாரம் ஒரு முறை ஏதாவது திரவ பயிரூக்கி நீங்கள் கொடுக்கணும். 15 நாளைக்கு ஒரு முறை திட உரம், இயற்கை உரம் வந்து கொடுக்கலாம். மண்புழு உரம், மக்கிய மாட்டு சாண உரம், கம்போஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஏதேனும் இயற்கை உரம் கொடுத்தீங்க அப்படின்னா காய்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய பூக்கள் காய்கள் நமக்கு கிடைக்கும். கத்தரி செடி வந்து எல்லா காலநிலைக்கும் ஏற்ற செடி, எல்லா சீசன்லேயும் வளரும். கோடை காலம், குளிர்காலம், பனிக்காலம், வெயில் காலம், மழைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீசன்லேயும் வளரக்கூடிய ஒரு அருமையான செடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே சமயத்தில் கொஞ்சம் கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா கத்தரி செடியில் ஏராளமான பூச்சி தாக்குதல்கள் வந்து வரக்கூடியது தாங்க. கத்தரி ஆல் சீசன் பிளான்ட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். 6 மணி நேரம் சூரிய ஒளி இருக்கணும். கோடை காலத்தில் 2 நேரத்துலையும் நம்ம கத்தரி செடிக்கு வந்து தண்ணி கொடுக்கணும். கத்தரி விதைகள் எப்போ நடணும், நாற்றுகளை எப்போ பிடுங்கி நடுவது, நாற்றுகள் 100% முளைக்க என்ன பண்ணணும், கத்தரி செடியில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல்கள் என்னென்ன, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஏராளமான வீடியோக்கள் நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனல்ல இருக்கு. பாருங்க, எல்லா டிப்ஸையும் பயன்படுத்தி உங்க வீட்டு கத்தரி செடியை சூப்பரா வளர்த்துட்டு நீங்க அது பத்தின ஒரு அருமையான அப்டேட்டை எனக்கு ஃபீட்பேக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைச்சீங்கன்னா குட்டியா ஒரு லைக் கொடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. சூப்பரா இருக்கே கண்ணாடி.